ஒரு ஆள் வட பயணி ஃபோரு மால் போகையில் திடீர்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு ஆள் வட பயணி ஃபோரு மால் போகையில் திடீர்னு அவனுக்கு ஒரு ஆசை வர எல்லா நியூயர் மாதிரி இல்லாமல் இந்த நியூயரை வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணு ஆசைப்பட்டு பர்கர் ஷாப்புக்கு போனான். அங்கே உள்ள மெனுக்காரை திறந்து பார்த்தா அவனோட ஒரு வாரம் சாப்பாடு செலவு தான் ஒரு பர்கர்னு சொல்கிறாங்க. சரி வந்ததுக்கு பெப்சியாச்சும் குடிக்கலாம் பார்த்தா அவனோட ஒரு நாள் சாப்பாடு செலவு தான் ஒரு கப்பு பெப்சின்னு சொல்கிறாங்க. ஒரு வாரம் சாப்பாடு செலவு பர்கர் சாப்பிடலாமா இல்லை ஒரு நாள் சாப்பாடு செலவு பெப்சி குடிக்கலாமா? சரி வந்ததுக்கு நாலு பேர் வரைக்கும் வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு போகலாமான்னு யோசிக்கும் போது தான் காசாவது மயிராவது சோறாவது ஆகுதுன்னு பர்கரை வாங்கி கையில் எடுத்து சாப்பிட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு இன்றைக்கி நியூ இயர். ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபோரு மால் வந்திருக்கோம். ஃபோரு மால் நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம், ஆனால் இன்றைக்காவது வேடிக்கை பார்க்காம ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக பர்கர் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பர்கர் கடைக்கு வந்தாச்சு. பர்கர் வந்து எல்லாம் ரேட்டு அதிகமாகவே இருக்குது, எல்லாம் 300 ஆகப்பட்டது இருக்குது. கீழே 179 பர்கர் இருக்குது, ஆனால் அந்த பர்கர் இல்லை போல். சிக்கன் பர்கர் தான் நாங்கள் வாங்க போகிறோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குது, எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மொத்தமாக சேர்த்து ஒரு 200 பில் பண்ணியிருக்காங்க, 210 ஆக்சுவலாக. பாடா பர்கர் வந்துடுச்சு, பார்க்கவே ஒரு செமையாக ஒரு ஃபீலாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக படங்களில் தான் பார்த்துருக்கேன் பர்கர் சாப்பிட்றதுனா. ஸோ வந்துட்டு செமையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். ஏதோ நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, உள்ளே வந்து வெஜிடபிள்ஸ்னால் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் இருக்குது, அப்புறம் அதுக்குள்ளே குழம்பு ஏதோ இருக்குது. ஆனால் சாப்பிட்ட பரவாயில்ல, நல்லாயிருக்கு. எனக்கு இந்த ஃபஸ்ட் டைம் வேறு பர்கர், இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட் டைம் இதுபோல் சாப்பிட்றது வேறு வீடியோ எடுக்கிறோமா, எல்லாம் இப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு லைட்டாக ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் தாண்டி வந்தால் தான், பல தடைகள்லாம் தாண்டி வந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும். ஐயோ அங்கே வேறு ஒரு பொண்ணு வேறு சிரிக்குது. ஐயோ ஃபஸ்ட் டைமாக பர்கர் ட்ரை பண்ணேன், பரவாயில்ல பர்கர் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் இதை வச்சு நான் ஒரு வாரம் அம்மா ஹோட்டலில் 5 ரூபா இட்லி 5 ரூபா தயிர் சாதம் 5 ரூபா நைட்டு சப்பாத்தி 5 ரூபா 15 ரூபா மா வாரத்துக்கு 200 முடிச்சிருவேன். ஆனால் இது வந்து ஒரு வேலைக்கு அதுவும் லைட்டாக தான், பசி வந்து ஃபுல்லாக தீரவே இல்லை. இது வந்து 200 வாங்குறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதாக பண்ணலாம், பட் ஆனால் இதனால் பசி போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்கர் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.